have to just say thank you to Johnson sir and Raj sir and Santanam sir for making me a part of this film. I couldn't have asked for a better film and team to debut with in the Tamil film industry. I'm so, so lucky, and Gopi sir also, thank you so much. I don't think that I didn't have any expectation in terms of, you know, when you go into a new industry, sometimes you're very nervous, you don't know how it's going to be, but I've just had the best experience ever. And I'm so, so lucky that Santosh sir has done the music for the film. I love the songs myself. I know I'm saying it myself, you can't talk about your own film like that, but I love the music and I hope that people love it and I hope that people see the film. And if I do get a chance to work more in the Tamil film industry, which I hope I do, I hope next time I'll be talking to you in Tamil, which would be the goal. So thank you. Thank you. ஈவன் ப்ரெஸ் மீட்டில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு முன்னாடி தில்லுக்கு துட்டு 2 ப்ரெஸ் மீட்டில் சந்தித்தேன். அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக ஆக்கி கொடுத்தவங்க எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த படம் ஈவன் அதான் நடுவில் நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ராஜி தான் ஜான்சன் கூட எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க இந்த படத்துக்காக. அதுக்கப்புறமா இந்த படம் கதையை கேட்டு ஓகே பண்ணலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க செகண்ட் அப்புறம் கொஞ்சம் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன். அதுக்கு முன்னாடி நான் இங்கே இண்டஸ்ட்ரியில் கிட்டத்தட்ட ஒரு 15-16 இயர்ஸ் ஆகிடுச்சு. 2003 ஃபஸ்ட்டு ஷூட்டிங் மன்மதன் போனேன், 2000 என்ட்ரி ஆன நான் டிவியில். ஸோ அன்னிலருந்து இன்றைக்கி வரைக்கும் இண்டஸ்ட்ரியில் ஒரு சின்ன அப் அண்ட் டவுன்ஸ் வந்தாலும் கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக போயிட்டுருக்க முடியுது. என்னுடைய காமெடி ஆகட்டும், என்னுடைய ஸ்கிரிப்ட் ஆகட்டும், என்னுடைய பஞ்ச் ஆகட்டும், எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது. நான் ஸ்டாண்ட் பண்ணுற ஸ்ட்ராங்காக அப்படின்னா அதுக்கு என்னுடைய முக்கியமான காரணம் என்னுடைய டீம். நான் எல்லா ப்ரெஸ் மீட்லேயும் சொல்லியிருக்கேன், எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்கேன், என்னுடைய டீமில் வந்துட்டு ஆனந்த், முருகன், சேது, மாறன், சுந்தர், குணா, ஜான்சன் அவனும் இருந்தான் ஒரு 2-3 இயர்ஸாக இப்போ இந்த லாஸ்ட் 2 இயர்ஸாக. ஸோ இவங்க தான் மெயினாக என்னோடய பேக் போனாக இருந்து எனக்கு என்னென்னா என்ன நிறைய ரெஃபரன்ஸ் அவங்க தான் பார்ப்பாங்க, இந்த மாதிரி காமெடி பண்ணலாம், இந்த பாடி லாங்குவேஜ் பண்ணலாம், இந்த பஞ்ச் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா என்னோடய ஹேண்ட்மேட் ஃபிலிம்ஸில் இன்னொரு ஒரு தூணாக இருக்கிறது பார்த்திங்கன்னா என்னுடைய நிறுவனத்தில் வந்து ரமேஷ், ராஜ், கிஷோர், பரத், ஸோ அவங்க இந்த ரெண்டு பேர் தான் பில்லர்ஸ் மாதிரி என்னை தாங்கி பிடிச்சிட்டு இருக்கிறது. ஸோ இவங்க தான் என்னுடைய டீம் மொத்தமாகவே. அதில் இப்போ ஜான்சன் டைரக்டராக இருக்காரு, ராஜ் ப்ரொடியூசராக இருக்காரு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ராஜ் ஆல்ரெடி யூடியூபில் ஒர்க் பண்ணிவிட்டு நம்ம டிஸ்னிலாம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போது ஃபஸ்ட்டு ஃபிலிம் இதில் பண்ணியிருக்காரு. ஸோ ராஜ் படம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் கும்பிடாத சாமியல் இப்போ கூட மாலை தான் போட்டுட்ருக்காரு, மாலை போட்டுட்ருக்கீங்களா? பழனி கூட பால் படம் எடுக்கிறேன்னாரு. நான் தான் சொன்னேன், நீ பால் படம் எடுக்கிறது எடுத்து தலையில் வைக்கிறதுல தயிர் படம் ஆகிடும், அவ்வளோ லைட்டாக இருக்கிற போதும் சாமி கும்பிட்டது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னென்னா ரொம்ப பயம்தான், ஃபினான்ஸ் வாங்கியிருக்கோம், ஏன்னா ஃபினான்ஸ் வாங்கி தான் படம் பண்ணுறாங்க, ஸோ அதை வாங்கி கரெக்டாக பண்ணணும் அப்படின்ற ஒரு பயம் இருக்குது ராஜுக்கு. ஸோ அதுக்கப்புறமா இந்த கதை A1 டைரக்டர் நம்ம ஜான்சன் பார்த்தீங்கன்னா ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி நல்லா படியை தலைவாரிட்டு கண்ணாடி போட்டு நல்லா பழம் நினச்சிடாதீங்க, பையன் வந்து பயங்கர ஷார்ப்பு. ஸோ ராயப்பேட்டில் இதில் வியாசார்படையில் பிறந்து வளர்ந்து அங்கே லைவாக ஸ்கிரிப்ட் நிறைய விஷயங்கள் பண்ணி அதை தான் இந்த கதையாக பண்ணியிருக்காரு. இதை கேட்கும்பொழுது எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு, இதில் காமெடி இருந்தது, பட் ஆனால் என்னுடைய ஸ்டைல் ஆஃப் பஞ்சஸ் இதில் ஆட் ஆன் பண்ண முடியுமா அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனால் ஜான்சனுடைய பாடி லாங்குவேஜில் ஜான்சனுக்கு உண்டான ஒரு விஷயம் இருக்குது. அவர் இப்போ பேசும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நிறைய ஏதோ புட்டுலாம் சொன்னேன், என்னது கீரவடை புட்டா, கில்லாடி புட்டு, கீரவடை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் ஆட் ஆன் பண்ணியிருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் புதுசாக இருக்கும், புது ஜானராக இருக்கும், இதில் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ கம்ப்ளீட்டாக அவர் நம்ம மியூசிக் டைரக்டர் சொன்ன மாதிரி ஒரு சூதுகவும் மாதிரி ஒரு பேட்டர்ன் ஆஃப் ஃபிலிமில் எனக்கு இது புதுசு, ஃபஸ்ட்டு ஃபிலிமாக இருக்கும், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ ஜான்சனுக்கு நிச்சயமாகவே ஒரு மிகப்பெரிய தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு வரவேற்பு உண்டு இந்த படத்துக்கு அப்புறமா நான் நம்புகிறேன். அப்புறமா இந்த படத்தினுடைய அடுத்த ஒரு முக்கியமான ஆள் வந்துட்டு மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் சார். ஸோ அவர் வந்ததுக்கப்புறம் இந்த படத்தினுடைய கலரே வேறு மாதிரி மாறிச்சு. ஸோ நான் அது ராஜி தான் தேங்க்ஸ் சொல்லணும், ஏன்னா
இந்த படத்துக்குன்னு ஒரு பட்ஜெட், ஏன்னா புது டைரக்டர் நான், இது பண்ணுறோம், முன்னாடி நான் நடித்த படம், இந்த படத்துக்கெல்லாம் ஒரு பட்ஜெட் ஒர்க் அவுட் பண்ணி இவ்வளோதான் அப்படின்னும் பொழுது, இதில் இதெல்லாம் கம்மி பண்ணிடலாம், இந்த பட்ஜெட் கொஞ்சம் தனியாக எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொன்னார் ராஜன். இது என்ன பண்ண போகிறோம், இவ்வளோ பெரிய அமௌண்ட்டில் இந்த விஷயத்தை என்ன பண்ண போகல, இதுதான் நம்ம படத்துக்கு இன்னொரு ஹைப் கிரியேட் பண்ண போகுது, ஸோ நான் மியூசிக்கை செலவு பண்ண போகிறேன் அப்படின்னு சந்தோஷம் மீட் பண்ணி இந்த படத்தை பற்றி கதையை சொன்னாங்க. ஸோ கதை சொல்லி முடிச்சோன்னா நான் அவருக்கே ஃபோன் பண்ணி கேட்டேன், சார் நீங்கள் சொல்லுங்கள் என்ன எப்படி இருக்குது எப்படி இருக்குன்னு, அவர் சூப்பராக இருக்குது, நான் பண்ணுறேன், டெஃபினட்டாக இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொன்னார். ஸோ இந்த படத்தை ஃபஸ்ட்டு சூப்பராக இருக்குது, நம்ம பண்ணிடலாம் கண்டிப்பான்னு சொன்ன முதல் ரசிகர் வந்து சந்தோஷம். ஸோ அதே மாதிரி இன்னைக்கு நான் நேற்று படம் பார்த்தேன், ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. அதில் மொட்டராஜன் சார் தீம் மியூசிக் ஆகட்டும், சாய்குமார், எனக்கு ஹீரோயின்க்கு எல்லாருடைய தீம் மியூசிக்குமே அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருக்காரு. ஸோ அவர் சாங் ஃபஸ்ட்டு இந்த சிட்டுக்கு சிட்டுக்கு சாங் வந்துட்டு ஹீரோ நம்ம ஜான்சன் சொல்லும் பொழுது ஹீரோ லவ் சொன்னதுக்கப்புறமா ஹீரோயின் நடந்து போகிறாங்க சார், ஹீரோயின் போகும்போது ஹீரோ பார்க்குறாரு, ஹீரோயின் வந்து சும்மா சிட்டுக்கு 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 நடந்து போகிறாங்க அப்படின்னு சொன்னோன்னா அதையே பண்ணிடலாமே அப்படின்ட்டு சிட்டுக்கு சிட்டுக்கு சிட்டுக்குன்னு சாங் போட்டார். ஸோ அதுக்கப்புறம் ரெண்டாவது சாங் வந்துட்டு ஜான்சன் கேட்கும்பொழுது அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஆக்சுவலாக இவர்கிட்ட பேச முடியாது, இதோ இங்கே ஹீரோயின் இன்னொரு ஹீரோயின் மாதிரி உட்காந்துருக்காங்க, அவங்களோட மெசேஜ் அவங்ககிட்ட தான் கேட்க முடியும். ஸோ மெசேஜ் அனுப்பி ஜான்சன் வந்துட்டு என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்கும்போது திடீர்னு அவங்க வந்துட்டு ஒரு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்தோன்னே ஜான்சன் ஷாக் ஆகிட்டு ப்ரொடியூசர்கிட்ட வந்து என்னங்க நான் அவங்களை டார்ச்சர் பண்ணிட்ட போல செருப்புன்னு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு, செருப்புன்னு அனுப்பிச்சிருக்காங்களா காட்டு அப்படின்னு பார்த்தா அவங்க வந்து ஒத்த செருப்பு ஆடியோ ரிலீஸில் இருக்குன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. இவன் கடைசியாக செருப்பு மட்டும் படிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா ஓ ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக படித்தான் சார், ஏன்னா கடைசி மட்டும் சேர்ப்பு மட்டும் படிச்சுட்டு சொல்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி நடந்திருக்கு. அதுக்கப்புறம் எங்களுடைய கேமராமேன் கோபி, ஸோ ட்ராக் அண்ட் ட்ராலி போடுறாரோ இல்லை வந்து லென்ஸ் போடுறாரோ இல்லை டெய்லி ஒரு ஷார்ட்ஸ் போட்டுன்னு அப்படியே கும்முன்னு வந்துடுவார் ஜிம்மில் இருந்து, நான் ஹீரோவா அவர் ஹீரோவானே தெரியாது, டெய்லி ஒரு ஷார்ட்ஸ் டி ஷர்ட்டோடு வந்து நிற்பார். என்ன கோபினா சார் நீ ஸ்குவாட் பண்ண சார், சார் நீ ஆர்ம்ஸ் பண்ண சார். ஸோ ஸோ ஃபுல்லாகவே அந்த காஸ்ட்யூமில் தான் இருந்து எடுப்பார். பட் கோபி எனக்கு ரொம்ப நாளாக தெரியும், ஒரு ஒரு இந்த லைட்டுன்றது இல்லாமல் வெறும் தர்மாக்கள் வச்சே ஹீரோ அழகாக காட்ட முடியும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணவர். ஸோ என்னை ரொம்ப அழகாக காமிச்சிருக்காரு. ஹீரோயின் சொல்ல வேணா ஆல்ரெடி அவங்க நல்லா தான் இருக்காங்க, படப்படன்னு ரசகுல்லா மாதிரி சாங்களை காட்டியிருப்பார். ஸோ என்னை வந்து நல்லாவே காமிச்சிருக்காரு. ஸோ அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றி. அண்ட் தென் எடிட்டர் பாருங்க, பேச்சு கூட 2 ஹவர்ஸ் சொல்ல மாட்டார், 2 ஹவர்ஸ் இல்லை இல்லை 190 தான் 190 தான், 10 நிமிஷம் கிடையாது எங்கே தெரியாமல் நாங்கள் ஜாயின் பண்ணிட்டோம் மட்டும். ஸோ வாயிலே எடிட்டிங் மிஷின் வச்சுன்னு சுற்றிட்டு இருக்காரு. ஸோ இவ்வளோதான் ஷார்ப், டக்கு டக்கு டக்குன்னு வெட்டி இவ்வளோதான் பண்ணோம் அப்படின்ட்டு. ஸோ டீசரும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரொம்ப ஹார்ட் ஒர்க்கரு, டே நைட் உட்காந்து ஒர்க் பண்ணி நல்லா பண்ணி கொடுத்தாரு. ஸோ அவருக்கு என்னுடைய தேங்க்ஸ். அண்ட் ஃபைட் மாஸ்டர், அவர் கலாச்சி காமெடி பண்ணிட்டு அவர் சிரிச்சுட்டு போனார், நீங்கள்லாம் அப்படியே பார்த்துட்டே இருந்தீங்க, அது என்னன்னே புரியல எனக்கும். ஸோ ஸோ என்னென்னா எனக்கு ஹரி வந்து ஃபஸ்ட்டு படம் நம்ம இனிமே இப்படி தான் பண்ணோம், அப்போவே ஃபஸ்ட்டு ஃபைட் ஒரு சின்னதாக நம்ம அப்போ தான் ஹீரோவாக லான்ச் ஆகும் வல்லவனு புல்லு மாயுதம் அடுத்த படம் அதான் ஃபஸ்ட்டு ஃபைட்டே சொல்லும்பொழுது அப்போ தான் ஹரி சொன்னார், இல்லை நான் நார்மலாக பண்ண வேணாம், சும்மா ஹீல்ஸை வச்சு ஒரு ஃபைட் பண்ணுற மாதிரி பண்ணலாம் அப்படின்னாரு. அது நல்லா இருந்தது. அதுலேருந்து ஹரி வந்து எல்லா எந்த படம் பண்ணாலும் ஒரு கான்செப்ட் இருக்கும், ஒரு விஷயம் இருக்கும், அது இல்லாமல் ஃபைட் பண்ண முடியாது, அது யார் வேணாலும் அடிக்கலாம், இப்படி இருந்தால் அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு லாஜிக் இருக்கும் அந்த ஃபைட்டில். ஸோ அந்த மாதிரி இதையும் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ட் தென் ஆர்ட் டைரக்டர் ராஜா கீழே உட்காந்துருக்காங்க, ஃபஸ்ட்டு இந்த படம் தான், ஸோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒரு படத்தினுடைய பட்ஜெட் வந்துட்டு நமக்கு வைட்ராக தெரியறது கம்மியாக தெரியுது எல்லாமே இந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் தான் இருக்குது. ஸோ அவர் கொடுத்ததை வச்சு இந்த படத்தை ரொம்ப நல்லா பெரிய படமாக என்ன செய்ய முடியாது செஞ்சுருக்காங்க. ஸோ அவருக்கு என்னோடய மனமார்ந்த நன்றி. அதுக்கப்புறமா இந்த படத்தை வாங்கி இருக்க 18 Reels சௌத்ரி சார், ஆக்சுவலாக அவர் டாக்டர், அவர் ஆப்ரேஷன் தேட்டரில் இருக்க வேண்டிய கூட்டின்னு வந்து கமலா தேட்டர் ஏவம் ராஜேஷ் தேட்டர் நான் சுத்த வச்சுன்னு இருக்கிறேன் சார், இங்கே வந்துடும் இல்லை சார், இங்கே பேனர் வரும் இல்லை சார், இங்கே நம்ம வந்துடும் சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4 பேர் சேர்ந்தான் படம் இது பண்ணுறதா ஐடியா பண்ணாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி அவர் என்னை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தெலுங்கு படம் வாங்கிட்டு வந்தார் ரைட்ஸ் இதை பண்ணலாம் அப்படின்ட்டு. அந்த படம் எனக்கு பெருசாக ஹோப் இல்லை, நான் அப்புறம் அந்த படத்தை பார்த்துட்டோம் சரியில்லை சார் இது பெருசாக போகாதே அப்படின்னு சொன்னேன். பட் அது பெரிய ரேட் கொடுத்து வாங்கிட்டு வந்தாங்க. ஆனால் அவர் என்கிட்ட சொல்லும்போது சார் நாங்கள் ரொம்ப சின்ன டாக்டர் சார், பெரிய காசுலாம் ஒன்றும் இல்லை சார், பட் ஆனால் இந்த படத்தை நாங்கள் இவ்வளோ காசு கொடுத்து வாங்க அப்போவே தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ரொம்ப ஏழைங்கன்னு, உடனே வாங்க ஏழைங்களா வாங்க என்னை வச்சு படம் எடுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள கூப்பிட்டுருக்கேன்.
ஸோ டகால்டி படம் பண்ணிட்டு இருக்கும் பொழுதே இன்னொரு படத்தை வாங்கி என்னோடய படத்தை ரிலீஸ் பண்ணுறாருன்னும் பொழுது எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட். ஏன்னா எனக்கு இந்த ரிலீஸ் டென்ஷனே இல்லை. ஸோ அது அவர் தான் ராஜ் கூட இருந்து பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. அப்புறம் இந்த படத்தினுடைய மெயினாக எனக்கு ஒரு ஈக்குவலான இன்னொரு ஒரு கேரக்டர் இருந்தால் மட்டும்தான் அந்த படத்தை ஹோல்டு பண்ண முடியும். ஏன்னா ஒரு பிராமின் கேர்ளுக்கும் ஒரு லோக்கல் பையன் நடக்கிற ஒரு விஷயம். ஸோ நம்ம ஆன் ஸ்பாட்டில் திடீர்னு நிறைய கலாய்ப்போம், ஒரு விஷயம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவோம், டக்குன்னு ஏதாவது ஆட் ஆன் பண்ணுவேன். ஸோ சும்மாவே இருக்க மாட்டேன். ஸோ இதுக்கு ஹோல்டு பண்ணுற மாதிரி ஒரு ஆப்போசிட் கேரக்டர், ஒரு ஹீரோயின் வேணும் அப்படின்னும் பொழுது நிறைய ஹீரோயின்ஸ் வந்துட்டு தேடி சர்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஜான்சன் ப்ரொடியூசர் எல்லாரும் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு நிறைய பேரை பார்த்துட்டாங்க. ஸோ அதில் கரெக்டாக நாங்கள் நினச்ச மாதிரி அந்த லுக் அண்ட் ஃபீலில், அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸ் ஜான்சன் சொன்ன மாதிரி அந்த டயலாக் சொல்லிட்டா போதும். ஸோ வெரி பிரில்லியன்ட். அப்புறம் நல்ல பயங்கரமான பர்ஃபார்மர் தாரா. ஸோ இல்லாட்டி யூக்கெல்லாம் ஏன்னா த்ரூ அவுட் ஃபிலிமே நான் மற்றவங்களோட இருக்கிறத விட ஹீரோயினோட கலாக்கிறது தான் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் கூட டீசரில் பார்த்துருப்பீங்க, தயிர் சாதமே அஞ்சு வகை பண்ணணும்னா ஒன்றா கவுண்டர் அடிப்போம், கறி குழம்புல எலும்பும் கதையை வேணா கிளம்பு அப்படின்னு. ஸோ இதுக்கு எல்லாத்தையுமே ஆப்போசிட்டாக பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஒத்துழைப்பு, அவங்க டேட்ஸ் கொடுத்தது, நம்ம கேட்கும் போதெல்லாம் கூட இருந்து பண்ணது, ஸோ இது எல்லாத்துக்குமே அவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. தேங்க்ஸ் தரா. ஸோ இது போல் இதுக்கப்புறமா இந்த படத்தினுடைய கோரியோகிராஃபர் கல்யாண், சாண்டி, லிரிக்ஸ் ரோகேஷ், அறிவு, ஜிகேபி, காஸ்ட்யூம் டிசைன் ஜெயலக்ஷ்மி, வாசு, ஸ்டீல்ஸ் ராஜ், பப்ளிசிட்டி டியூன் ஜான், பிஆர்ஓ யுவராஜ், எஸ்எஃப்எக்ஸ் மிக்சிங் சுரேன், அழகிய கூத்தன், விஎஃப்எக்ஸ் டிஐ ஜெமினி லேப், ஆர்ட் டைரக்டர் ராஜா சொல்கிறேன், எடிட்டர் அசிஸ்டன்ட் யஷ்வந்த், இருளிவரன், அசிஸ்டன்ட் கேமராமேன் சுபாஷ், சுப்பு, ரவிவர்மா, ராகுல், ஹரீஷ், தயாரிப்பு மேற்பார்வை கே ஆர் பாலமுருகன். ஸோ அவர் தான் இதனுடைய எக்ஸிக்யூட்டிவ் மேனேஜராக இருந்து பண்ணாங்க, பாலமுருகன். ஸோ அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. அதுக்கப்புறம் அலுவலக நிர்வாகம் தேவ், அப்புறம் என்னுடைய மேக்கப் மேன் புஜி பாபு, அப்புறம் மகேஷ், இளங்கோ, ஆனந்த், சதீஷ், ஜெய்சங்கர், பரத், ஹேர் ஸ்டைலிஸ்ட், ஸோ இவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. அண்ட் டைரக்ஷன் டீம் வேல்முருகன், பிரவீன், சரவணன், சுஷ்மிதா, சக்தி, ஸோ அவங்க எல்லாருக்குமே. அதுக்கப்புறம் இந்த படத்தில் நடித்த சாய்குமார் சார், எம்எஸ் பாஸ்கர், யாட்டீன், மொட்டை ராஜேந்திரன், மீரா கிருஷ்ணன், உமா ஐயர், மாறன், தங்கதுரை, கின்ஸ்லி, சாமிநாதன், மனோகர், பம்மல் ரவி, மகானா, கல்கி, சேசு, ஸோ இவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. அதில் மெயினாக அதில் என்னோடய யூக்கெல்லாம் ஒரு நாலு பேர் ஃப்ரெண்டு கேரக்டர். அதில் மாறண்ணன் அவர் எனக்கு சீனியர், எழுந்தேன் காமெடி பஜார்லேருந்து பண்ணிகிட்ருக்காரு, பயங்கரமாக கலாய்ப்பார். நான்லாம் அவருக்கு வந்து ஜூனியர் தான். ஏன்னா அப்போ நான் டிவியில் என்ட்ரி ஆகும்பொழுது என்னெல்லாம் கூப்பிட்டு வச்சு, நீ இப்படியெல்லாம் பண்ணணும் தம்பி, இப்படிலாம் செய்யணும் தம்பின்னு சொல்லியிருக்காரு. எனக்கு நீ அட்வைஸ் பண்ணவா, இங்கே வந்து என்கூட நீ சேர்ந்து கஷ்டப்படு அப்படின்ட்டு இந்த படத்தில் அவர். அப்புறம் தங்கதுரை, ஓல்டு ஜோக்கு தங்கதுரை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், விஜய் டிவியில் பண்ணிட்டுருக்காரு. ஸோ அவர், அப்புறம் கின்ஸ்லி சொல்லிட்டு இப்போ இதில் இந்த டீசரில் பார்த்துருப்பீங்க அவங்க. ஸோ இது எல்லாருமே ஒரு 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 காமெடி செட்டப்பாக ஒன்று பண்ணியிருக்கோம். அப்புறமா இந்த இடத்துல முக்கியமாக தான் நான் சொன்ன மாதிரி என்னோடய டீம் இவங்க எல்லாருமே தான் எனக்கு சப்போர்ட் பண்ணுறது. நம்ம ஆசைப்பட்ட மாதிரி, நம்ம நினச்ச மாதிரி ஒரு இடத்த அடையணும், நம்ம ஒரு கோல் அச்சீவ் பண்ணணும், சம்பாதிக்கணும், பேர் பொருள் எடுக்கணும்னா முக்கியமான ஒரு விஷயம் தேவை என்னென்னா, நம்மளுடைய குடும்பம், நண்பர்கள், நம்ம சொந்தக்காரங்க, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க, இவங்க எல்லாருமே நம்ம நல்லா இருக்குன்னு நினச்சா மட்டும்தான் நம்மளால் ஜெயிக்க முடியும், அது எவ்வளோ திறமை இருந்து எவ்வளோ இது இருந்தாலும். ஸோ அந்த விதத்தில் என்னுடைய குடும்பம், என்னுடைய நண்பர்கள், என்னுடைய சொந்தக்காரங்க, என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே நான் நல்லா இருக்கணும் அப்படின்றத ரொம்பவே எனக்காக ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருடைய ப்ரேயர்ஸ், அவங்களுடைய சப்போர்ட் தான் நான் இன்றைக்கி இந்த இடத்துல நான் நினச்சா மாதிரி ஒரு விஷயத்தை நோக்கி போயிட்டுருக்கேன். ஸோ அவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. அப்புறம் இந்த படத்தை என்ன சொல்கிறேன், நான் லாஸ்ட் படத்துக்கு சொன்னேன் இந்த படம் நான் ஆஹா ஓஹோ நான் காமெடி அப்படி பண்ணிட்டேன் அப்படி பண்ணிட்டேலாம், நான் எந்த படத்துக்குமே நீ சொல்ல போகிறதில்ல. அது ஏன்னா நீங்கள் பார்த்துட்டு தான் சொல்லணும். நாங்கள் ஜென்யூனாக இந்த படத்துக்கு என்ன பண்ண முடியுமோ அதை மேக்ஸிமம் எஃபர்ட் போட்டு உழைச்சிருக்கோம். இந்த படத்துக்கு இப்போவே ஒரு ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் க்ரியேட் ஆகிருக்குன்னா அதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னுடைய ரசிகர்கள். இந்த படம் இந்த மாதிரி ரிலீஸ் தெரிஞ்ச உடனே வீட்டுக்கு டெய்லி பிரசாதம் வந்துக்கிட்டே இருக்கு, எல்லா கோவிலேருந்து என்னோடய ரசிகர்கள் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ அவங்க இல்லைன்னா இந்த ஒரு ட்ராக்ல நான் திருப்பி ஹீரோவாக ஸ்டாண்ட் பண்ணி போகிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. அதுக்கப்புறமா எனக்கு என்ன இந்த டிவியில் இன்ட்ரடியூஸ் பண்ண பாலாஜன்ன, அதுக்கப்புறமா எனக்கு வாய்ப்பு கொடுத்த ராம்பாலா சார், படத்தில் வாய்ப்பு கொடுத்த சிம்பு, இன்றைக்கும் எனக்காக ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்க துபாயில் இருக்க முருகனையா, நாகா, குமரவேல் அண்ட் வெங்கட், அவங்க எல்லாருக்கூட மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருக்குமே நான் கடைசியாக ஒரு வேண்டுகோளாக கேட்குறது என்னென்னா, படம் வந்துட்டு இந்த இப்போ இருக்கிற சினிமா, இப்போ அதுவும் தமிழ் சினிமாவில் எடுத்து ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. படத்தை எடுத்துகிட்டு ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா
அடுத்த வாரம் வந்துட்டு ஐபிஎல் வருது, ஐயோ ஐபிஎல் வருது, யாரும் ரிலீஸ் பண்ணாதீங்கன்றாங்க. சரி அடுத்த வாரம் ரிலீஸ் பண்ணலான்னு பார்த்தா அவெஞ்சர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணாதீங்கன்றாங்க. சரி அடுத்த வாரம் ரிலீஸ் பண்ணலான்னு பார்த்தா மாச கடைசி ரிலீஸ் பண்ணாதீங்கன்றாண்டி, அப்போ எப்போ தான்டா ரிலீஸ் பண்ணுறது படத்தை எடுத்து வச்சுக்கிட்டு. ஸோ இப்படியே ஒரு பிளாக் ஆகிட்டே இருக்குது. ஸோ படம் எடுத்துட்டு ரிலீஸ் பண்ணலாம், அதனோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டு காசு வட்டியெல்லாம் எங்கேயோ போயிட்டு இருக்கு. ஸோ அதனால் இவ்வளோ கஷ்டத்துலேயும் ஒரு ரெண்டு புது ப்ரொடியூசர்ஸ் இன்னைக்கு 18 ரீல்ஸ் அண்ட் ராஜ் சர்க்கிள் பாக்ஸ் வந்திருக்காங்க. இன்னும் நிறைய ஹீரோஸ் வச்சு இந்த தமிழ் சினிமாவில் அவங்க படம் பண்ணோம். ஸோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அதனால் தயவு செஞ்சு ஃபோனில் இந்த நெட்டில் படம் பார்க்காம தேட்டரில் போய் பாருங்கள். இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளுங்க எல்லாருக்கும். இப்போ நீங்கள் ஏதாச்சும் க்வெஸ்டின்ஸ் கேட்டால் கேட்டு முடிச்சுக்கலாம். ஆம்லெட் அது அதனால தான் அப்போ இருந்து கை தூக்கிட்டே இருந்தீங்களா? வேறு எதுவும் கேட்க போகிறேன். ஆம்லெட் ஆம்லெட் அதான் ஆம்லெட் வந்துட்டு என்னென்னா ஒரு டீஸ்ன்றது ஒரு படத்தை நம்ம டீஸ் பண்ணுறதுக்காக பண்ணுற ஒரு விஷயம். அதுக்காக இதை பண்ணியிருக்காங்க. பட் படமாக பார்க்கும்போது யாரையும் ஹர்ட் பண்ணுற மாதிரியோ யாரையும் இது பண்ணுற மாதிரியோ இல்லை. ஸோ அதுக்கான ஒரு அதுதான் சந்தோஷ் நாராயண் சார் சொன்னாங்க. ஸோ என்னென்னா ஒரு படம் வந்து காமெடி படம் பண்ணுறோம் அப்படின்னாலே காமெடினாலே ஒரு கான்ஃப்ளிக்ட் தான், ஒரு ஆப்போசிட் ரியாக்ஷன் தான் நம்ம காமெடியே பண்ண முடியும். அது வந்து சார்லி சாப்ளின்லேருந்து நாகேஷ் சார்லேருந்து லார்லாட்லேருந்து செந்தில் கவுண்டமணிலேருந்து வடிவேல் சார் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஃப்ளிக் இருக்கும். நமக்கு ஆப்போசிட்டான ஒரு ரியாக்ஷன் பண்ணும்போது தான் காமெடி நடக்கும். ஒரு பிராமின் கேர்ளுக்கும் ஒரு லோக்கல் பையனுக்கும் ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கும்போது அதுக்குள்ளே தான் காமெடி பண்ண முடியும். பிராமின் பொண்ணு பிராமின் பையன் லவ்னா அதில் காமெடி பண்ண முடியும். இல்லை ஒரு லோக்கல் பையன் லோக்கல்னு பண்ண. ஸோ ஒரு கான்ஃப்ளிக்ட் இருந்தால் தான் காமெடி பண்ண முடியும். அதுக்கான ஒரு ஜானர் தான் தேர்ந்தெடுத்தமே தவிர, இதை மற்றபடி யாரையும் ஹர்ட் பண்ணோம் இல்லை யாராவது பர்டிகுலராக அவங்களுடைய விஷயத்தையோ இல்லை இவங்களையோ பண்ணணும் அப்படின்றதெல்லாம் சுத்தமாக அதில் கிடையாது. அது எனக்கு தெரிஞ்சு மக்களுக்கு புரியும். கண்டிப்பாக படம் பார்க்க வரவங்களுக்கு படம் பார்த்தோன்னா அது தெளிவாக புரியும். ஸோ காமெடிக்கு மேலே ஃப்ரீடம் வேணும் எனக்கு தெரிஞ்சு. அதான் நான் சொல்கிறது, நீங்கள் பண்ணும்பொழுது இது பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாது இப்படி இல்லை அப்படி இல்லை அது இல்லைன்னா அப்புறம் எப்படி காமெடி பண்ண முடியும்? தேட்டரில் வந்து உட்காந்துட்டு காமெடி பண்ண சிரிக்கணும் அப்படின்னு எப்படி? அப்புறம் நான் தேட்டரில் போய் எல்லா ரக்கிலையும் கை விட்டு சிரிச்சு தான் போகணும். சரிங்க சரிங்க சரிங்க. இல்லை என்ன இப்படி ஒரு ஃப்ரீடமே இல்லாமல் காமெடி பண்ண முடியாது இல்லைங்களா? என்னென்னா நம்ம அதே டைமில் ஒருத்தங்களை ஹர்ட் பண்ணக்கூடாது, நான் ஒத்துக்கிறேன். யாருமே நம்ம ஹர்ட் பண்ணக்கூடாது, அதுக்கு நான் மரியாதை தரேன். இப்போ நான் டகால்ட்டியில் வந்து ஸ்மோக் பண்ணுற மாதிரி ஸ்டில் வந்துச்சு தப்புன்னாங்க, நான் மன்னிப்பு கேட்டேன் ட்விட்டரில் ஓகே அப்படின்ட்டு. ஸோ அதுக்காக எல்லாத்தையுமே தப்பு தப்புனா இதெல்லாம் வேலை வெட்டி இல்லாமல் சும்மா சுற்றுறவனுங்க பப்ளிசிட்டியாக பண்ணுற விஷயம். அதை பற்றி நம்ம இது பண்ணக்கூடாது. படம் நீட்டான கிளியராக இருக்கா காமெடியாக இருக்கா? ரெண்டா சந்தான படம் ஒரு காமெடிக்கு தான் வருவாங்க. நம்ம ஒரு 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 பர்டிகுலராக ஒருத்தவங்களை கரம் வச்சு பண்ணுறதெல்லாம் என்னுடைய ஜானில் நான் பண்ணவே மாட்டேன், அது நான் செய்யற ஆளும் கிடையாது. ஸோ காமெடியை ஜாலியாக பார்த்து என்ஜாய் பண்ணாதான் நம்மளும் இன்னும் நிறைய அது இம்ப்ரவைஸ் பண்ண முடியும், இன்னும் காமெடி என்னெல்லாம் பண்ண முடியும்னு செய்ய முடியும். பாலிவுட் தெலுங்கு மலையாளத்துலாம் பார்த்தா அவ்வளோ எக்ஸ்ட்ரீம் போகிறாங்க காமெடியில், இருந்தாலும் காமெடி இல்லை. இங்கே எங்களுக்கு ரிஸ்ட்ரிக்ஷன், அதுக்குள்ளேயே காமெடி பண்ணி இன்னும் எவ்வளோதான் சொல்லி முட்டையே காட்டாது எதையுமே காட்டாது காமெடி பண்ணி பண்ணும். அதனால் இது சும்மா அவங்க தேவையில்லாத ஒரு சீப் பப்ளிசிட்டியாக சில பேர் பண்ணுறாங்க. அதை நம்ம உங்களை மாதிரி பத்திரிகையாளர்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு நல்ல விஷயத்தை சப்போர்ட் பண்ணுங்கன்றத நான் கேட்டுக்கிறேன். கொஸ்டின்ஸ் இருக்குங்களா? ஓகேங்களா? ஓகே. ஸோ உங்கள் எல்லோரும் சந்திச்சில் மறுபடியும் சந்தோஷம். அந்த மணிமேகலை தொகுத்து வாங்கின மணிமேகலைக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஸோ எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக சந்தனம் சார் இருக்கிறதுனால இங்கே இந்த ப்ரெஸ் மீட்டிங் ஒரு புது ஆரா கிடச்சிருக்கு. எல்லாருமே வந்து ஆனஸ்ட்டாக பேச முடியுது. அண்ட் ரொம்ப தேங்க்ஸ் சார். பயங்கரமான ஒரு ஆர்டிஸ்ட் நீங்கள். த்ரூ தி இயர்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி காமெடின்றது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் இல்லை. அதில் மட்டும்தான் இன்ஸ்டன்ட் ஃபெயிலியர் அண்ட் ஹிட் இருக்கும். அதில் வந்து நீங்கள் ஒரு மிட் பாயிண்டாக இல்லாமல் ஒரு அதை சக்ஸஸ்ஃபுல்லாக இவ்வளோ வருஷமாக பண்ணியிருக்கீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். பல படங்கள் நாங்கள் ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் டைமாக ஒரு படம் ரிலீஸ் ஆக போது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃபர்ஸ்ட்லி. அப்புறம் வந்து இந்த படத்தை பற்றி கண்டிப்பாக சில விஷயம் நான் பேசணும் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா ஜான்சனோட ரைட்டிங் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது இந்த படத்தில். இது வந்து ஒரு ஃபுல் லெங்த் காமெடி அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இது ரைட் ஆஃப் பண்ணிட முடியாது. செமையான சூப்பர் ஸ்கிரிப்ட். எனக்கு வந்து சூது கவுனுக்கு அப்புறம் ரொம்ப எக்ஸைட்டான ஸ்கிரிப்ட் வந்து இது தான். அண்ட் அந்த ஆன் பேப்பர் இருந்ததை எக்ஸாக்டாகவும் இன்னும் சில விஷயங்கள் பெட்டராகவும் விஷுவலாக வந்து அவர் கிரியேட் பண்ணியிருந்தார். அண்ட் நம்ம நிறைய ஆர்ட் ஃபார்ம்ஸில் வந்து நம்ம ஈக்குவாலிட்டி பற்றி பேசுகிறோம். இப்போ இதுக்கு கொஞ்சம் முன்னாடி பரியேறும் பெருமாள்ற படம் வந்தது, அதில் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு படம் ஈக்குவாலிட்டி பற்றி பேசுகிறதுக்கு. அதுக்கப்புறம் மேதமான் அப்படின்ற ஒரு படம், அது நிறைய பேர் அதை அந்த மோடில் பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் அந்த இதில் வந்து நீங்களே எதாச்சும் குடிப்பீங்கன்னு ஒரு காமெடியாக ஒரு சீன் வரும். அதுக்குள்ளே வந்து ஒரு ரொம்ப ஹியூமர் கலந்த ஒரு இன்றைக்கி சொசைட்டியில் நடக்கிற ஒரு ஈக்குவாலிட்டி பற்றி ஒரு விஷயம் இருக்குது. அந்த மாதிரி பல விஷயங்கள்
சூப்பராக, அதாவது நம்ம சிரிச்சுட்டு நம்ம சிந்திக்கும் போது தான் இதுலேயே பயங்கரமான விஷயங்கள் நடக்கும்ன்றதை நான் கண்டிப்பாக நான் ரொம்ப நம்புவேன். அது வந்து ஜான்சன் அவர்கள் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக இதில் பண்ணியிருந்தாங்க. அண்ட் பர்ஃபார்மன்ஸஸ், அதாவது அந்த நாளே இயக்குனரில் அந்த 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 2-3 சீசன்ஸில் வின் பண்ண டைரக்டர்ஸ் வந்து படங்கள் எடுத்த எல்லாருமே தே ஹவ் பீன் வெரி 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 குட் ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ். அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர், அப்புறம் சந்தானம் சாரோட அந்த சென்சிபிலிட்டிஸ், அவருக்குன்னு ஒரு காமிக் சென்சிபிலிட்டிஸ் பயங்கரமாக ஒரு யூனிக்காக இருக்கும். அதை வந்து பயங்கரமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஐம் வெரி ப்ரௌட் அண்ட் ஆனர்ட் டு பி பார்ட் ஆஃப் திஸ் மூவி. எனக்கு ஒர்க் பண்ணும்போது நான் ரொம்ப மனசு விட்டு சிரிக்கவும் முடிஞ்சுது, நல்ல க்ரியேட்டிவாகவும் ஒர்க் பண்ண முடிஞ்சுது. அண்ட் வெறுமா இதில் வந்து நம்ம பணம் சம்பாதிக்கணுன்ற ஒரு நோக்கம் மட்டும் இல்லாமல் அதுக்குள்ளே ஆர்ட் ஃபார்மையும் ரொம்ப அழகாக வந்து இந்த ஃபுல் டீமும் கொடுத்துருக்காங்க. அண்ட் பர்ஃபார்மன்ஸஸ்லாம் எனக்கு அந்த கோலமா கோகிலால ஒருத்தர் நடிச்சிருப்பார் இல்லையா சார், கிங்ஸ்லி, அவெல்லாம் அவருக்குள்ள பெரிய ஃபேன் ஆகிட்டேன் நான். அப்போ அந்த அந்த எம்எஸ் பாஸ்கர் அவர்கள் வந்து சந்தானம் சாரோட அப்பாவாக நடிச்சிருக்கா. அந்த சென்னை பாஷையை வந்து நம்ம ரொம்ப ஈஸியாக இன்றைக்கி டீகோட் பண்ணிடலாம். இவங்க வந்து ஃபேக்காக ஆக்சென்ட் போடுறாங்க, இவங்க நிஜமாகவே அந்த ஏரியாவில் மாதிரி இருக்க மாதிரி பேசுகிறாங்கன்னு அதை டீகோட் பண்ணுற லெவலுக்கு வந்துட்டோம். அவர் எக்ஸ்ட்ராடினரியாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஒரு ப்ரொடியூசர் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஒரு ஒரு சந்தோஷம், ஒரு ஸ்மைலிங் ஃபேஸாக நம்மக்கிட்ட காமிக்கிறார் இல்லையா, அதுவே பெரிய விஷயம். அண்ட் நிஜமாவே அவர் ஒரு அவர்கிட்ட ஒரு ஒரு ஹாப்பினஸ் எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்ட் ரொம்ப க்ளோஸாக ஒரு வெரி ஃபியூ ப்ரொடக்ஷன்ஸில் நம்ம ஃபுல்லாக எல்லாருமே வந்து ஒரு க்ளோஸாக ஒரு யூனிட்டாக ஒர்க் பண்ணுவோம். அது இந்த படத்தில் நடந்தது. அண்ட் தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாகவே இந்த படம் ரொம்ப நல்லா இருக்குன்னு எனக்கு ஒரு எனக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு இது இருக்குது, நம்பிக்கை இருக்குது. அது கண்டிப்பாக உங்களுக்கும் அது இருந்ததுன்னா கண்டிப்பாக செலிப்ரேட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக நம்ம இந்த வெளியே வந்துட்டு இந்த இந்த காமெடி இப்படி ஆச்சு அப்படி ஆச்சுன்னா நாங்கள் பேசி ரொம்ப நாள் ஆச்சு. நாங்கள் டீம் எங்களுக்குள்ளெல்லாம் நாங்கள் வந்து இந்த படத்தோட காமெடியெலாம் வச்சு வெளியே பேசி அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம், ரொம்ப சந்தோஷம். அண்ட் நீங்களும் இந்த படத்தை சரியான விதத்தில், அண்ட் இதில் சில இந்த இந்த டீசர் வந்தப்போ 1-2 கான்ட்ரவர்சிஸ் அதெல்லாம் வந்தது, கண்டிப்பாக அந்த விஷயங்கள் வந்து படம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக எக்ஸாக்டாக நம்ம என்ன நினச்சோமோ அதோட ஆப்போசிட் விஷயந்தான் படத்தில் வந்து இருக்கும். ஸோ எல்லாமே நல்லபடியாக வரணும்னு நான் வேண்டிக்கிறேன். அண்ட் ஐ எம் வெரி வெரி ப்ரவுட் டு பி பார்ட் ஆஃப் திஸ் மூவி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் ஃபஸ்ட்டு படம் பண்ணலாம் சண்டை ப்ரோ, எனக்கு 5 இயர்ஸாக தெரியும். மேரேஜ் ஃபங்க்ஷன் தான் மீட் பண்ணோம், என் மேடம் சொல்லுவேன். அப்போ இருந்து நான் கேட்டிருப்பேன், சார் ஒரு படம் பண்ணி கொடுங்க, படம் பண்ணி கொடுங்கன்னு. அப்போ தான் டகல்டி எனக்கு சான்ஸ் கொடுத்தாரு. அப்புறம் சரி டகல்டி படத்துக்கு முன்னாடி ஏ ஒன்று எப்படி வந்துருக்குது முன்னாடியே பார்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூ பண்ணலாம், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சார்கிட்ட கேட்டேன், சார் எனக்கு படம் போட்டு காட்டிங்கன்னு. ரைட்ஸ் வாங்கிக்கிறேன்னா போட்டு காட்டுறேன்னு சார் சார் மேலே இந்த நம்பிக்கை வச்சு போட்டு காட்டுங்க சார் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். சார் போட்டு காட்டினாரு, செம்மையாக பிச்சு எடுத்தாரு, ஒரு 2 ஹவர்ஸு செம்மையாக இருக்கும். அதுவும் இன்டர்வல்க்கு அப்புறம் ஒரு 3 பிளாக்கு ரொம்ப நல்லா வந்திருக்குது. இந்த படத்தை வந்து மக்களிடம் போய் கொண்டு சேர்க்கறதுக்கு என்னை நம்பி எனக்கு சான்ஸ் கொடுத்த சந்தான சாருக்கும், சந்தன சாருக்கும், ராஜ் சாருக்கும், ரமேஷ் சாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொன்னால் ஃபஸ்ட்டு ராஜ் ப்ரொடியூசர் அவருக்கு தான், ஏன்னா அவர் தான் வந்து சந்தனம் சார்கிட்ட என்னை கூப்பிட்டு போனது. அப்போ வந்து ஃபஸ்ட்டு கதை சொல்ல போன அவர்கிட்ட, அவர் கதை கேட்டார், கேட்டு சரி இதை ஃப்யூச்சரில் பண்ணலாம், நம்ம ஒர்க் பண்ணலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நான் ஒரு படத்தில் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். ஆரம்பித்து ஒரு 3 வருஷம் போயிடுச்சு, சடனாக கூப்பிட்டு நாளைக்கு அந்த கதை சொல்கிறா அப்படின்றாரு. 8 மணிக்கு டைம் கொடுத்து மறுநாள் காலையில் சீக்கிரம் போயிடு, 8 மணிக்கு காலைல வந்து சொல்லு அப்படின்னாரு. மறுநாள் இதெல்லாம் எங்கேருந்து நடக்க போகுது அப்படின்ட்டு தான் இருந்தேன், ஏன்னா எங்கள் டீம் இருக்குது, ஒரு பங்கமான டீம், அங்கெல்லாம் சொல்லி ஓகே ஆகிறதுலாம் ரொம்ப கஷ்டம். சரி எனக்கு தெரியும் நடக்காது அப்படின்ட்டு வீட்டிலேருந்து மறுநாள் கிளம்பும் போது அந்த ஸ்கிரிப்ட் புக்கை மறந்துட்டேன். மறுபடியும் வீட்டுக்கு போயிட்டு புக்கை எடுத்துகிட்டு வந்தேன், சும்மா படிச்சுட்டு இருந்தேன். வந்தார், வந்துட்டு எங்க அந்த கதை ரெடியா அப்படின்னா சரி சார் சொல்லிடலாம் அப்படின்ட்டு அவர்கிட்ட தான் சொல்ல போறேன்னு நினச்சா டீமை கூப்பிடுறாரு. இது எங்கள் டீம் தான் யாருன்னா ஆனந்த், முருகன், சேது, மாரண், சுந்தர், குணமாம்ஸ், இதுதான் எங்கள் டீம்மு. ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு கருத்து இருக்கும் அதில், இதில் எது சொன்னாலும் ஒன்றும் வேலை ஆகுது. சரி நம்ம சொல்லுவோம் அப்படின்னு படப்படனை ஆயிடுச்சு. வந்தாங்க, வந்து உட்காந்தோடனே கதை சொல்ல ஆரம்பிச்சு அந்த 2 மணி நேரம் கேட்டு கை குத்துறாங்க. சேதுலாம் வந்து ஜான்சா சூப்பராக இருக்கு, ஆனந்த் நல்லா இருக்குடா கதை அப்படின்ட்டு சொன்னோடனே சந்தோஷமாயிடுச்சு. இமிடியேட்டாக ப்ரொசீட் ஆச்சு கதை, உடனே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, ஏன் வந்து புது ஹீரோயின் போடுறீங்க, பழைய ஹீரோயின் போட மாட்டேன்றீங்க, ஃபெமிலியராக இருக்கிறவங்களை ஏன் போட மாட்டேன்றீங்க அப்படின்னு கேட்டாங்க.
என்ன ரீசன்னா, இப்போ இன்னைக்கு நைட்டு ஒரு கதை பேசணும்னா மறுநாள் ஸ்டார்ட் ஆகிடும் எங்ககிட்ட. ஏன்னா மற்ற அந்த ஹீரோயின்லாம் மற்ற டேட்டு கொடுத்துருப்பாங்க, எல்லாருக்கும் டேட் அது கிடைக்காது. ஸோ அவைலபிளாக யார் இருக்கிறாங்களோ அவங்கள வச்சு தான் நம்ம பண்ண முடியும். ஸோ அதனால தான் அதான் விஷயமே தவிர வேறு ஒன்றும் இல்லை. பழைய ஹீரோயின் பண்ணுறாங்க, ஹன்சிகா தமனா அவங்கலாம் பண்ணணும்னு ஆசை தான், டேட்டு கிடைக்கல அவ்வளோதான். அதுக்கப்புறமா தான் 18 Reels அவர் படம் பார்த்துட்டு வாங்குறேன்ட்டு வந்தார். அவர் பேர் தெரியல 18 Reels, ஆனால் நம்ம படம் 5 Reel தான் சார். அது அது ஒன்று. ஸோ அதுக்கப்புறமா படம் ஸ்டார்ட் ஆச்சு, எல்லாமே போச்சு. நடுவில் வந்து நான் ஜாலியாக தான் பண்ணிகிட்டு இருந்தேன். சார் வந்து எப்பவுமே பிகினிங்கில் வந்து எந்த ஷார்ட் எடுத்தாலும் வந்து மானிட்டர்கிட்ட வந்து பார்ப்பார், பார்த்து செக் பண்ணிட்டு தான் போவார். சமீப காலமாக ஒரு கொஞ்ச நாளாக வரல, அது ரொம்ப பயமாயிடுச்சு எனக்கு. என்ன மானிட்டர் பார்க்கமே வர மாட்டேன்றாரு, பார்க்க மாட்டேன்றாரு, எதுவுமே கேட்க மாட்டேன்றாரு அப்படின்ட்டு. அது அதுக்கப்புறமா தான் அவர் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்புறாருன்றது தெரிஞ்சுது. அந்த நம்பிக்கை தான் எனக்கு ரொம்ப பயம் க்ரியேட் ஆயிடுச்சு. கிட்ட வந்து சொல்கிறா எனக்கு அங்கே சொல்லி கொடுத்துட்டு போடா அப்படின்னாரு. இல்லை இல்லை, நான் மானிட்டர்கிட்டே உட்காருன்ட்டு ஃபுல்லாக கிளியராக வாட்ச் பண்ணி ஃபுல்லாக எடுத்து அப்படிதான் போச்சு. சார் ரொம்ப தேங்க்ஸ் சார், அவர் சந்தனம் சார் மட்டும் இல்லைன்னா நான் இங்கே இல்லை. அது அது உண்மை. ஏன்னா நான் சினிமாலேருந்து போயிடலான்ட்டு தான் நினச்சேன். ஒரு நாள் நைட்டு அவர் கதவை தட்டி நான் கிளம்புறேன்லாம் சொல்லிட்டு வந்துட்டேன். அந்த அளவுக்குலாம் நடந்தது. ஸோ அவர் வந்து எனக்கு அடிக்கடி தம்பின்னு சொல்லுவார், என் தம்பி மாதிரி. அவர் அவர் சப்போர்ட் இல்லைன்னா சத்தியமாக நான் இல்லை, இங்கே உண்மையிலேயே நான் படம் பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா அவருக்கும் எனக்கும் ஒரு பாண்டிங் இருக்குது. என்னென்னா அவர் புரிஞ்சுக்கிறார் கிரியேட்டர் யார் என்ன இதுன்றது தெரிஞ்சு இதனால் முடியும் நம்பினார். ஸோ அதை நான் செஞ்சேன், அவ்வளோதான். படமாக பெருசாக இருக்கா, ஜாலியாக ஒரு படம், அவ்வளோதான். பார்க்கலாம், நீங்கள் வந்து காசு கொடுத்ததுக்கு ஒர்த்தாக இருக்கும், அவ்வளோதான். அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர மலையை போட்டுட்டோம் அவ்வளோலாம் இல்லை, அவ்வளோ சீன்லாம் இல்லை. நல்லாயிருக்கும், ஆனால் ஜாலியாக இருக்கும், அதுதான். அதுக்கப்புறம் டெக்னீஷியன் சைடில் வந்து சொல்லணும்னா ஆர்ட் டிரெக்டர் ஃபஸ்ட்டு ராஜா, ப்ரில்லியன்ட் ஒர்க்கு. என்ன தேவை, ஒரு கோர்ட்டு சீன் தான் என்ன தேவை, எது எதுக்கு என்ன தேவையோ அது கரெக்டாக இருக்கும், அவ்வளோதான். மெயினாக சொல்லணும்னா எடிட்டரை பற்றி சொல்லணும், அவர் தான் வந்து லியோ ஜான் பால். படம் அவ்வளோ எடுத்துகிட்டு வந்து கையில் குத்தோம். போன ஜென்மத்தில் கேங்ஸ்டராக இருந்திருப்பார் போல இருக்குது. டூல்ஸை போட்டுனு வெட்டு வெட்டுன்னு வெட்டுறாரு, எல்லாரும் போட்டு எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லாதவங்களுக்கு வெட்டி. ஆனால் கிறிஸ்பாக சூப்பராக எடுத்துகிட்டு வந்துட்டார், அவருக்கும் ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் ஹரி தினேஷ் ஸ்டண்ட்டு, அவரும் செம கில்லாடி கிட்ட கீரோட புட்டு அவர் திருச்சே திருவாப்பில் எதனா கொடுத்தாலும் அவர். அதுக்கப்புறமா தலைவர் தான், தூக்கி சாப்பிட்டு வேறு லெவல். கானானா அவரை சொல்லிக்கிறதுக்கு இப்போதைக்கு இப்போ சென்னை கானா கண்டிப்பாக இருக்கும். சென்னை நான் எடுத்தது வந்து நார்த் மெட்ராஸில் தான் எடுத்தோம். ஸோ கானா அவசியமாக தேவைப்பட்டது, அந்த லைஃப் ஸ்டைலுக்கு எல்லாத்துக்குமே அது தேவைப்பட்டது. ஸோ அதை வந்து அப்போ அவ்வளோ க்ரியேட்டிவாக சூப்பராக, நான் நினச்சது வேற, அவர் கொடுத்தது அதை விட எக்ஸ்ட்ராடினரியாக கொடுத்தாரு. இது இது என்ன தேவைன்றதை நம்ம கால் பண்ணி கேட்கறதுக்குள்ள அது இல்லை இன்னும் நான் பாருங்க அப்படின்னு கேட்டால் அது வேற லெவலில் இருக்கும். ஸோ அவ்வளோ அவ்வளோ பியூட்டியாக இருந்தது, எனக்கு படத்துக்கு எல்லாமே சப்போர்ட்டாக இருந்தது. ரொம்ப எல்லாருமே வந்து கரெக்டாக வந்து அமைஞ்சாங்க. அது வந்து 100% தேங்க்ஸ் வந்து ராஜ் தான், வேறு வழியில். என் நம்மளுக்கு இது அமையும், இந்த படத்துக்கு இது தேவைன்றது ஃபஸ்ட்டு டே கதை கேட்டு இவங்கவங்கலாம் உங்களுக்கு கரெக்டாக இருப்பாங்க. ஜான்சன் செட் பண்ணி கொடுத்தது ராஜ் தான். அதுக்கப்புறம் கோபி கேமராமேன், அவர்கிட்ட இதுதான் சீனுன்னு சொல்லி விட்டால் போதும், அவர் அந்த கேமராவை தூக்கிட்டு அங்கே எங்கேன்னு ஓடுவார். ஏதோ லைட்மேன், எங்கே லைட்மேன் கூட இருப்பார் ஏன்னா ஒரு இடத்துல. அந்த மாதிரி தான் கோபி, சின்சியர் ஒர்க்கு. 6 மணிக்கு மேலே நாங்கள் வந்து எக்ஸ்டன் ஆனதே கிடையாது, மேக்ஸிமம் லேட்டாக போய் அப்படி முடிகிறது அந்த மாதிரி இல்லை, பேட்ச் எதுவுமே வைக்கலை. ஸோ அவ்வளோ அந்தளவுக்கு டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ண ஒரு ஆள் தான் அவர் தான் கோபி. அவர் அதுவும் அவரும் ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் படத்தில் நடித்தவங்க தாரா, மகானா, மாறனை, மாறனெல்லாம் அல்டிமேட்டு ஸ்பாட்டில் எவ்வளோ பேசி வச்சுருக்காரு, அதனால தானே வெட்டு விழுந்தது அந்த மாதிரி. அவர் மாறனை, அதுக்கப்புறமா கிங்ஸ்லி, தங்கத்துறை, எம்எஸ் பாஸ்கர் சார், மனோகர் சார், உமா பத்மநாபன் மேடம், மீரா கிருஷ்ணன் மேடம், நிறைய பேர், எல்லாருமே, ஆர்டின் சார், சாய்குமார் சார், எல்லாருமே என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு ஒருத்தரும் அவங்களோட கேரக்டரை கரெக்டாக உள்வாங்கி பண்ணாங்க. என்னென்னா ஒரு இது வந்து படம் வந்து கண்டென்ட்டாக போகிற படம், ஒரு ஒருத்தர் கையிலேருந்தும் படம் ட்ராவல் ஆகும். இப்போ சந்தனம் சார்னா அவர் மட்டுமே ஹோல்ட் பண்ண மாட்டார், இது வந்து கதை தான் ஹோல்ட் பண்ணின்னு போவோம். ஆனால் அவரோட ஈடுபாடு எப்படி இருக்கும்னா, இந்த கதைக்கு என்ன தேவைன்றத மற்றவங்க சைட்லேருந்து விட்டு நீ அவங்களுக்கு தேவையானது அந்த எஃபர்ட் அவர் கொடுப்பாரு. ரொம்ப அவங்களுக்கு அந்த தேவையான இடத்த கரெக்டாக ஈக்குவலாக கொடுத்து அந்த மாதிரி வேலை வாங்குற ஒரு ஆள். எனக்கும் நிறைய சஜஷன் கொடுத்தாரு, இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்ட்டு. ஒரு ஒரு செகண்ட் மேலே, அது ஒரு கட்டத்துக்கு மேலே தான் அவர் வந்து எனக்கு ஃப்ரீடம் கொடுக்க ஆரம்பித்தார். ஸோ இதனால் முடியும் அப்படின்றது
ஃப்ரம் த ஃபஸ்ட் டேலாம் வந்து நல்லா வாட்ச் பண்ணிட்டு இருந்தாரு, அது எனக்கு நல்லா கிளியராக தெரிஞ்சுது. அதுக்கப்புறமா தான் அவர் ஒரு ஒருத்தரா எல்லாருமே வேலை வாங்கினாங்க. ஹீரோயினை பற்றி சொன்னோன்னா அவங்க வந்து ஃபேண்டாஸ்டிக் ப்ரில்லியன்ட். அவங்க கிட்ட ஒன்றுமே இல்லை, அவங்க கிட்ட நான் வந்து சொன்னது மேக்ஸிமம் ஒரு அஞ்சு வார்த்தை நினைக்கிறேன். கம், கோ, ஸ்மைல், ஃபீல், ஐ ஓப்பன், அவ்வளோதான். இதை வச்சே முடிச்சுட்டாங்க படத்தை. அதான் அவங்களுக்கு என்னன்னா புரிஞ்சுக்கிறாங்க, அந்த இப்போ நியூஸில் வந்து அந்த சொல்லுவாங்கள ஊம பாஷை பேசுகிற மாதிரி, அந்த மாதிரி தான் அவங்க கிட்ட அந்த அந்த சீன் படிப்பாங்க, அவங்களுக்கு புரிஞ்சிடும். லிட்டில் எமோஷ்னல், அவ்வளோதான். அந்த மாதிரி தான் ஏதோ சொல்லி, ஆனால் வர வேண்டியது கரெக்டாக வந்துருச்சு. அந்த விஷயத்தில் சூப்பர், எனக்கும் நம்பிக்கை வந்துருச்சு. இனிமேல் அந்த ஹீரோயின் ஹிந்தியில் இருந்தாலும் எங்கே எந்த நாட்டிலேருந்து வந்தாலும் நம்மளால வேலை வாங்கிட முடியும், அவங்களுக்கு கதை புரிஞ்சா அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுது. மற்றபடி எல்லாருக்குமே என் டீம் எல்லாருமே, மெயினாக சந்தனம் சார், அவர் அவரை மறுபடியும் சொல்கிறேன், அவர் இல்லைன்னா நான் இங்கே இல்லை, அதுதான் உண்மை. அவர் தான் எனக்கு வாய்ப்பு கொடுத்தது. ஓகே, எல்லாருக்கும் நன்றி. இந்த படம் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப பெருசாலாம் எதிர்பார்த்தீங்கன்னா இருக்காது, ஜாலியாக ஒரு கதையோடு சேர்ந்த படமாக இருக்கும். எல்லாருக்கும் நன்றி, ரொம்ப நன்றி. வணக்கம். ஏவன் படத்தோட சினிமாட்டோகிராஃபர் சந்தன சார்னாலே எப்பவுமே ஸ்பெஷல் தான். அவரோட இது ரெண்டாவது படம் நான் ஒர்க் பண்ணது. எப்பவுமே வந்து டெக்னீஷியனுக்கு வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுத்தாரு. ஸோ எனக்கு ஃபுல் ஃப்ரீடம் இந்த படத்தில். அதே மாதிரி எனக்கு என்னோட டைரக்டர் ஜான்சன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காப்ல அந்த இந்த படமாக. படம் ஆரம்பித்ததுலேருந்து முடிகிற வரைக்கும் எப்படி போகுதுன்னே தெரியாது. அவ்வளோ ஹியூமராக வந்து படத்தை வந்து நகர்த்திட்டு போயிருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கு படம், ஒரு டிஃப்ரெண்டான ஜானர். அண்டு சந்தோஷ் நாகன் சார் மியூசிக் இதான் ஃபஸ்ட்டு நான் ஒர்க் பண்ணேன். அண்டு தேங்க்ஸ் டு மை டெக்னீஷியன்ஸ், தேங்க்யூ, தேங்க்யூ. வணக்கம். ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் டு ப்ரொடியூசர் ராஜ்நாராயண் சார், அவர் தான் இந்த படம் எனக்கு கொடுத்தது. ரொம்ப நல்லா சீரியஸ் கதைகளே பண்ணிட்டேன், இன்டர்நெட் நாளை மாய ஒன்று. இந்த படம் செம ரிலீஃபாக 2 hours ஃபுல் என்டர்டெயின்மெண்ட். 2 hours இல்லை, 1 hour 50 minutes தான் தியேட்டர்கள். அதில் படம் பார்த்தவங்க எல்லாமே இன்னும் கொஞ்சம் நேரம் காமெடி இருக்கலாமே, இன்னும் கொஞ்சம் நேரம் படம் இருக்கலாமேன்னு எல்லாருமே சொன்னாங்க. பட்டு ஒரு கரெக்டான டைம் எடுக்கிற டெசிஷன் எல்லாம் ஃபுல் ஃப்ரீடமாக இந்த படம் பண்ணோம். ரொம்ப நன்றி ஜான்சன், தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் வாய்ப்பு கொடுத்த டைரக்டருக்கு ரொம்ப நன்றி. சந்தனம் சார் கூட இது 5வது படமாக ஒர்க் பண்ணுறேன். சந்தோஷ் நாராயண் சார் கூட நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். திருக்குமரன் கம்பெனியில் இறைவி, காதலும் கடந்து போகும், அந்த மாதிரி நிறைய படம் பண்ணியிருக்கேன் சார் கூட. ஸோ சந்தனம் சார்னால் இப்போது பார்த்தீங்கன்னா அவருடைய ஃபைட்ஸ் எல்லாமே நல்ல டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் ஃபைட்டை மட்டும் கொஞ்சம் நல்லா உன்னிப்பாக கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். தேங்க்யூ.